நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் கிராமரு. இந்த கிராமர் பார்ட்டில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச் அண்டு இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கேருந்து நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னா, 8th புக்கில் டேர்ம் 3 வந்து இப்போது புதுசாக வந்து 2019 ரிலீஸ் ஆன புக்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அதனுடைய மீனிங்ஸ் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா, வி யூஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் ஆஃப் தி ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் வந்து என்ன வேர்டு அப்படியே வந்து சொல்லியிருக்காங்களோ, ஸோ எக்ஸாக்ட் வேர்டு, ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னா, ரீடெல் ஸோ வாட் த ஸ்பீக்கர் செட் அவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ ரீடெல்லிங் அப்படின்னும்போது ஆல்ரெடி டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன சொன்னாங்களோ அதை வந்து ரீடெல் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த டைரக்டு இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து 4 சென்டென்ஸ் டைப் வந்து இருக்கும். அந்த 4 சென்டென்ஸ் டைப்பில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு வர்பு, ஒரு ஆப்ஜெக்டு மீன் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கும், ஒரு சென்டென்ஸு. அதில் வந்து எண்டில் வந்து ஒரு புல் ஸ்டாப் வச்சு முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொஷின்ஸு. ஸோ கொஷின்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியும் மோஸ்ட்லி வந்து எஸ்ஆர் நோ டைப்ஸ், இல்லைனா வந்து டபிள்யூஹெச் டைப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ என்ஸ் வித்து கொஷின் மார்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இம்பேரேட்டிவ் டைப்ஸ். ஸோ இம்பேரேட்டிவ் டைப்ஸ் வந்து நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஷட் டவுன், இல்லை ப்ளீஸ் கிவ் சம் வாட்டர். ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்லமேஷன் அண்டு விஷஸ். ஸோ எக்ஸ்லமேஷன் அப்படின்னும்போது மோஸ்ட்லி என்ஸ் வித் எதுனா இருக்கும் அப்படின்னா வந்து ஆச்சரியக்குறியோட முடியும். ஸோ எக்ஸ்லமேஷன் அப்படின்னாலே வந்து ஒரு ஆச்சரிய பண்ணுற ஒரு சென்டென்ஸுங்களை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ வந்து டைப் 1 வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். இதில் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்லின் செட் ஐ ஆம் வெரி பிஸி நவ். ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சு. ஸோ இது வந்து எப்படி வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா வந்து, இதுக்கு வந்து வந்து ஒரு 5 ரூல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். என்னது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 5 ரூல்ஸ் வந்து என்னது அப்படின்னா, ரூல்ஸ் 1 வந்து என்னது, சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேல்டின் செட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொட்டேஷன் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொட்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ நம்ம எழுதலாம் அப்படியே ரூல்ஸ் 1. ஸோ கேல்டின் செட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கமா அண்டு கொட்டேஷன்ஸ். ஸோ கமா கொட்டேஷன்ஸ் ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற கமா அண்டு கொட்டேஷன்ஸை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது அப்படின்னா, நெக்ஸ்ட் ரூல்ஸு தட்டுன்ற வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்னது அப்படின்னா, தேர்ட் ரூல்ஸு சேஞ்ச் இன் டென்ஸ். ஸோ டென்ஸில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேம் வந்து நம்ம என்னவா பண்ண போகிறோம் அப்படின்னா வாஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரூல்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ரொனவுன். ஸோ இங்கே வந்து ப்ரொனவுன் வந்து, இங்கே நம்மளுக்கு வந்து ப்ரொனவுன் வந்து பார்த்திங்கன்னா ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வந்து நம்மளுக்கு என்னவாக போகுது அப்படின்னா, கேட்லின் அப்படின்றவங்க வந்து கேர்ளு. ஸோ ஒரு விமனுக்கு வந்து நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷீ. ஸோ ஷீ வாஸ் வெரி பிஸி. ஸோ லாஸ்ட்டு ரூல்ஸ், 5th ரூல்ஸ் என்னது அப்படின்னா டைம் அண்டு பிளேஸில் வந்து இருக்கிற சேஞ்சஸ். ஸோ டைமில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து நவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நவ் வந்து
நம்ம எப்படி வந்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் வந்து ஃபிஃப்த் ரூல்ஸோடைய டைரெக்டில் வந்து சப்போஸ் நவ் அப்படின்ற ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா சேஞ்ச் ஆகும், தென்னாக சேஞ்ச் ஆகும். ஸோ நவ் அது வந்து தென், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு ஃபைவ் ரூல்ஸை தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து கம்பல்சரி நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நவ் அப்படின்றது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து தென்னு மாறும், இயர் அப்படின்னும் போது தேராக மாறும், அகோ பிஃபோர், தஸ் ஸோ, டுடே த டே, டுமாரோ த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே த பிஃபோர் த பிஃபோர் டே, லாஸ்ட் நைட், த நைட் பிஃபோர். ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் மாறும். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸில் நான் ரொம்ப சொல்கிறேன். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் இஸ் செட் ஐ எம் ஃபைன். ஸோ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ இஸ் செட், ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ரூல்ஸில் வந்து கமா அண்ட் கொட்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கமா கொட்டேஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ண பிறகு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இஸ் ஹேம் வந்து என்ன மாறப்போகுதுன்னா வாசா மாறப்போகுது. இங்கே வந்து ப்ரொனவுன் வந்து ஐ. ஸோ ஐ வந்து என்னவாக போகுது அப்படின்னா ஹீ, ஹீ வாஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ செட் மை சிஸ்டர் இஸ் லேர்னிங் பரதநாட்டியம். ஸோ டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். ஷீ செட், ஸோ அகெயின் நம்ம இங்கே இருக்கிற கமா கொட்டேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு தட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற ப்ரொனவுன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் ரூல்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டென்ஸ். ஸோ டென்ஸ் வந்து இங்கே என்ன டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸுக்கு, ஸோ ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ மாற்றிடலாம். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொனவுன் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ப்ரொனவுன் வந்து மை. ஸோ மை வந்து என்னவா சேஞ்ச் பண்ண போகுதுன்னா ஹர்ரா சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தட் ஹர் சிஸ்டர் வாஸ் லேர்னிங் பரதநாட்டியம். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷி செட் த ஆர்ஸ் டைட் இன் த நைட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷி செட் த ஆர்ஸ் டைட் இன் த நைட். ஸோ இது வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் எழுதுகிற மாதிரி ஷி செட். ஸோ நம்ம வந்து ரிமூவ் கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தட் ஆட் பண்ணுவோம். ஸோ தட் ஆட் பண்ண பிறகு நம்ம டென்ஸை பார்க்க போகிறோம். டென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட்டு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கடுத்தது வந்து ப்ரொனவுன். ஸோ இங்கே வந்து ப்ரொனவுன் வந்து இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ ப்ரொனவுன் பதிலாக நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் த ஆர்ஸ் ஆட் டைட். ஸோ இதுதான் வந்து பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு ஆட் டைட் இந்த. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நைட் அப்படியே தேதி கண்டுதான். So next sentence வந்து the teacher said the earth goes round the sun. So இது வந்து இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்க சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன் அப்படின்னும்போது இந்த எர்த்து வந்து சன்னை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸுக்கு பேர் வந்து ஸோ யூனிவர்சல் ட்ரூத்
அப்படின்னும்போது அந்த மாதிரி சென்டென்ஸுங்களை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற நம்ம பேசிக் ரூல்ஸை வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னு வந்து சொல்கிறேன். த டீச்சர் செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக வந்து தட் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து இந்த சென்டென்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா, தட் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆக்சுவலாக இங்கே சென்டென்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஏன் இந்த சென்டென்ஸ் மட்டும் இப்படி எழுதுறோம் அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாக நடக்கிற யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்ற ஒரு சென்டென்ஸுக்காக இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுக்கும் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். த பிரின்ஸ் செட் இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு பி இயர் திஸ் ஈவினிங். இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். த பிரின்ஸ் செட். ஸோ யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரே ரூல்ஸ் தான் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொனவுன் வந்து இட் இருக்குது. ஸோ சேம் நம்மளும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிவ்ஸ். ஸோ கிவ்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா கேவ். ஸோ இங்கே இருக்கிற ப்ரொனவுன் வந்து ஹீ இருக்குது. அதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹிம். ஹிம் கிரேட் ப்ளஷர் டு பி. ஸோ ஹியர் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் ஃபிஃப்த்து ரூல்ஸு. ஸோ ஃபிஃப்த் ரூல்ஸில் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா ஹியர். ஸோ இங்கே இருக்க ஹியர் வந்து என்னவா இன்டெரக்ட் ஸ்பீச்சில் மாறுது அப்படின்னா தேர். தேர் நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா திஸ். ஸோ இந்த திஸ்ஸு வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து திஸ்ஸாக இருக்குது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து என்னவா மாறப்போகுதுன்னா தட்டு. ஸோ தட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் டூ க்வெஷ்சன்ஸ் டைப்பு. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.